வணக்கம், வெல்கம் டு ஜான் சிமிஸ் கிச்சன். அதிகப்படியான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், அது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து பூஞ்சி தொற்று இருக்குது, பொடுகு இருக்குது, ஸ்கேல்பில் வந்து அரிப்பு ஏற்பட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தலைமுடி அப்படிங்கிறது உதிர தான் செய்யும். இன்றைக்கி நம்ம என்ன காரணத்தினால தலைமுடி உதிருது, உதிராமல் நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும், அது வந்து நம்ம எப்படி முடி வளர்ச்சியை மறுபடியும் நம்ம அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக புவர் டயட், உணவு பழக்க வழக்கத்தில் வித்தியாசம் இருக்குது. சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடலை அப்படின்னாலும் தலைமுடி அப்படிங்கிறது அதிகமாக உதிரும். உதிர்வு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஒரு முடி அப்படின்னா ரெண்டு முடி உதிரும் தினமும். ஆனால் ஒரு நாளைக்கு 100 முடி, 150 முடி அப்படின்னு சொல்லி உதிர்ந்து போச்சு அப்படின்னா சீக்கிரமே முடி உதிர்ந்த இடத்துல வழுக்கை அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். நம்ம ஆரம்ப நிலையிலே அந்த முடி உதிர்வதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா வழுக்கை விழுந்து நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கே பிடிக்காது, அந்த மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வழுக்க விழுந்துட்டு அப்படின்னாலும் சரிதான், அப்படி இல்லை பூஞ்சை தொற்று இருக்குது. சிலர் பார்த்திங்க அப்படின்னா சும்மா அவங்களுடைய தலையில் வந்து அரிப்பு எடுத்துகிட்டே இருக்கும், சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, செதில் செதிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் எப்படி நம்ம உணவாகவும் எடுத்துக்கிட்டு வெளிப்புறமாகவும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிரந்தரமாக அதை நம்ம சரி பண்ணலாம். என்றைக்கும் நான் சொல்கிறது தான், ஆரம்ப நிலையிலேயே நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை நம்ம ஆரம்ப நிலையில் சரி பண்ணாமல் விட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுவதில் காலதாமதம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி வாங்க, அதுக்கு நம்ம இன்றைக்கி என்னென்ன மெத்தட்லாம் நம்ம செஞ்சுருக்கோம், என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம எடுக்கணும், வெளிப்புறமாக என்னெல்லாம் அப்ளை பண்ணணும், அதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 ml அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம அடுத்ததாக சேர்த்துக்க போகிறது கிராம்பு. இந்த மாதிரி ஒரு 10-15 கிராம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக நம்ம கருஞ்சீரகம். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஏகப்பட்ட நன்மை வந்து உங்களுக்கு இந்த கருஞ்சீரகத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கி. அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கு. இதை நீங்கள் போட்டுட்டு ஸ்டவ்வும் ஆன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கருஞ்சீரகம் எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா, வழுக்கை விழுந்ததில் புதிய முடி முளைக்கணும், அப்படி இல்லை உங்களுக்கு பூஞ்சை தொற்று இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுவதற்கு நம்ம இந்த கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். கிராம்பு எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, பொடுகு தொந்தரவு, அது மட்டும் இல்லாமல் சும்மா செதில் செதிலாக அவங்களுக்கு இருக்கும், தலையில் அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், அதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு நம்ம கிராம்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த 300 ml வந்து 150 ml குறையணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உங்களுக்கு நிறம் மாறி வந்திருக்கும். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் தூங்கும் போகும்போது உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா படும்படியாக எல்லா பக்கமுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணீரை குளிர்ந்த பிறகு, சூடாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறமா அப்படி நீங்கள் தூங்கிடலாம். காலையில் நீங்கள் எழுந்ததும் எப்போதும் குளிக்கிற மாதிரி நீங்கள் குளிச்சுருங்க, நார்மல் வாஷ் தான். ஸோ இதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த பாதாம் பருப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன தான் நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் உணவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு முக்கியம். அதில் முடி வளர்ச்சியை ரொம்பவே அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் பருப்பு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அதாவது உங்களுக்கு வழுக்கை விழுந்த இடத்துல முடி வளரணும் அப்படின்னாலும் சரிதான், அப்படி இல்லை உங்களுக்கு பூஞ்சை தொற்று இருக்குது, அதிகப்படியான பொடுகு தொந்தரவு இருக்குது, இதன் காரணமாக முடி உதிர்ந்தனாலும் சரிதான், அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பாதாம் பருப்பு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணீரில் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்ததும் நீங்கள் அந்த தண்ணீர் எல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாதாம் பருப்பை நல்லா தோல் நீக்கிடுங்க. தோல் நீக்கிட்டு நீங்கள் தினமும் காலையில் முதல் வேளையாக இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். முடி வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரித்து உங்களுக்கு காணப்படும். இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இது கரெக்டாக 30 நாட்கள் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அதற்கு அதிகமாக நீங்கள் எவ்வளோ நாட்கள்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தினமும் நீங்கள் சாப்பிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சொல்லப்போனால் உங்களுக்கு கண் பார்வை குறைபாடு இருக்குது, அது கிட்ட பார்வைனாலும் சரிதான், தூர பார்வையாக இருந்தாலும் சரிதான், அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த பாதாம் பருப்பு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கு. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் இருக்கும், ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன்.
அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது இந்த வெங்காயம். சின்ன வெங்காயம் கிடையாது, இந்த மாதிரி பல்லாரி பெரிய வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது ரொம்பவே வேறு. பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன வெங்காயம் அதை நம்ம வந்து அது ஜூஸ் எடுத்து நம்மளுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா புதிய முடி அப்படிங்கிறது வளரும், அதாவது பூஞ்சை தொற்று இருந்ததுன்னா அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சின்ன வெங்காயத்தை விட இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுதும் அதை விட இதில் ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் நீங்கள் வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை, இது கூட இன்னும் வித்தியாசமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெங்காய ஸ்மெல் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, தலையிலேயே அப்ளை பண்ணோம் அப்படின்னாலுமே ஸ்மெல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஹார்டாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம கூடுதலாக இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். இப்போது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் 250 ml தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதற்கு நம்ம இதில் சேர்க்க போகிறது இந்த கிராம்பு பொடி பவுடராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தது பவுடர் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் கிராம்புவாக ஒரு 4 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. பவுடர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பவுடர் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நீங்கள் கொதிக்க வச்சுருங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல நிறம் மாறி வரும். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஸ்மெல் 100% உங்களுக்கு இருக்காது. இப்போ இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டினதுக்கு பிறகு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா குளிர உங்களுக்கு ஆறணும். ஆறினதுக்கு பிறகு நீங்கள் காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கேல்பில் படும்படியாக நீங்கள் அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படிலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுவும் இல்லைனா ஒரு காட்டன் பால் வந்து அப்படிலாம் காட்டன் பேடை எடுத்து நீங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் செய்யலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிடங்கள் கழித்து நார்மலாக நீங்கள் குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கோங்க. ஸோ இதுவும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு தலைமுடி உதிர்வு அப்படிங்கிறது அதிகரிக்க தான் செய்யும். முக்கியமாக சொல்லப்போனால் இரும்பு சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த முடி உதிர்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாட்டினால உங்களுக்கு முடி உதிர்வு இருந்தது அப்படின்னா அதுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த கறிவேப்பிலை. இலவசமாகவும் நமக்கு கிடைக்கும், அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். இந்த கறிவேப்பிலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மியில் அப்படி இல்லைனா இடிகளில், முக்கியமாக நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணாதீங்க. நான் நிறைய வீடியோக்களில் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தாதீங்க, எந்த விதமான மருந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு அதை நீங்கள் உங்களுடைய ஸ்கேல்பில் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா 30 நிமிடங்கள் கழித்து நீங்கள் சாதாரணமாக தண்ணீரில் நம்ம எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி நீங்கள் குளிச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஷாம்பு போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் சீயக்காய் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. வாரத்தில் 2 நாட்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துகிட்டு வரலாம். தினமும் காலையில் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையே நல்லா தண்ணீர் ஊற்றி 200-300 ml தண்ணீர் ஊற்றி நல்லா ஜூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். தினமும் அதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுதும் அந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலையில் நரைத்த முடி இருக்குது அப்படின்னாலும் அந்த நரைத்த முடியும் உங்களுக்கு நல்லா கருமையாக உங்களுக்கு மாறும். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து சீக்கிரமே உங்களுக்கு நரைக்காமல் வந்து தடுக்கப்படும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் வந்து நமக்கு இந்த கறிவேப்பிலையில் இருக்குது. நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு சரியாகும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க.
இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.